மாகாணத்திற்கான பாரிய நீர் விநியோக திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் கலேவல விபடிமல்ல பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடமேல் மாகாணத்தில் நீண்ட காலமாக நிலவும் நீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வடமேல் மாகாணத்திற்கான நீர் விநியோக திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் வெவமடியில் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மியோய மேற்கில் உள்ள நீரைந்து பகுதி மற்றும் ஹக்வட்டு நோயா நீர்த்தக்கத்திற்கு மகாவலி ஆற்றடீரை திருப்பி குருநகல் மாவட்டத்தின் வடபிராந்தியத்தில் அமைந்துள்ள பல குளங்களுக்கு நீரை விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் நீருக்கான தட்டுப்பாடு காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதை இலக்காக கொண்டு வடமேல் மாகாண கால்வாய் விஸ்தரிப்பு திட்டம், மகாவலி நீர் பராமரிப்பு முதலீட்டு திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் குருநாகல் மாவட்டத்தின் வடபிராந்தியத்திற்கு மகாவலி நீரை சுமார் 1,05,000 ஏக்கர் நிலத்திற்கு விநியோகிக்க இயலும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்காக 15,000 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த திட்டம் 2024 நிறைவு செய்யப்பட உள்ளது. இந்த நாட்டில் 50 அல்லது 60 வருடங்களாக மக்கள் கோரிய ஒரு விடயம் அரசியல் மேடைகளில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. 2007 ஜனவரி 25 அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் பணம் இருந்தும் 5 வருடங்களாக எந்த பணிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. முரகக கந்த திட்டத்திற்கு ஜனவரி 25 அடிக்கல் நாட்டப்பட்டு 48 மனத்தியாளங்களில் எனது அமைச்சின் விடயங்கள் மாற்றப்பட்டன. அதேபோன்று பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டன. 5 வருடங்களின் பின்னர் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது முரகக கந்த எந்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் பின்னர் முரகக கந்த திட்டத்தை நாம் துரிதப்படுத்தினோம். குறுகிய காலத்திற்குள் அதற்கான நீரை விநியோகிக்க முடிந்தது. இன்று நாம் வறட்சியை எதிர்நோக்கியுள்ளோம். மிக விரைவில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்கு இதுபோன்ற பாரிய திட்டங்கள் உதவியாக அமையும். நமது நாட்டை பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய செய்வதற்கு உள்நாட்டு விவசாயத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. இன்று நாம் ஆரம்பித்துள்ள வடமேல் மாகாணத்திற்கான நீர் விநியோக திட்டத்துக்கு நமது உள்நாட்டு நிதியை போன்று வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி இதற்கு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின்போது காணிகளை இழப்போரை மீள் குடியேற்றம் திட்டத்தின் கீழ் உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது.